Hey guys, welcome to Anithasampath Vlogs. So, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து என்னோட ஜுவல்லரி கலெக்ஷன். என்கிட்ட வந்து ரொம்ப கம்மியான ஜுவல்லரி கலெக்ஷன் தான் இருக்கு. நீங்க கேட்கலாம், நீங்க வந்து நியூஸ் படிக்கும்போது ஒவ்வொரு ஜுவல்ஸ்ல வருவீங்க, எப்படி வந்து கம்மியா இருக்குன்னு சொல்றீங்கன்னு கேட்கலாம். எனக்கு வந்து நியூஸ்ல டிசைனர்ஸ் தனியா இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அந்தந்த சாரிக்கு ஏத்த மாதிரியான ஜுவல்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதனால அந்த ஜுவல்ஸ் தான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். கொரோனா டைம்ல நான் வந்து நியூஸ் படிக்கும்போது ஜுவல்லரி டிசைனர் கூட ஆஃபீஸ்க்கு வந்து வரல, யாருமே வரல. அதனால நம்ம ஓன் சாரி அண்ட் ஓன் ஜுவல்லரிங்கிறனால அப்போ மட்டும்தான் ஜுவல்லரி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் என்கிட்ட இருக்க ஜுவல்லரி கலெக்ஷன் வந்து இவ்வளோவே இவ்வளோதான். இது மட்டும்தான் என்னோட ஜுவல்லரி கலெக்ஷன். அண்ட் இன்னும் கொஞ்சம்லாம் வந்து அப்படி மிஸ் ஆயிடுச்சு. ஒரு கம்மல் இருக்கும், ஒரு கம்மல் இருக்காது, அந்த மாதிரி மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இருக்கிறது வரைக்கும் நான் வந்து காப்பாற்றி வச்சிருக்கேன். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து நான் காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னோட கம்மல் பாக்ஸ்லேருந்து போயிடலாம். நான் வந்து பிரைடல் மேக்கப் பண்ணிட்டு இருந்தேன். அதனால என்ன பண்ணுவேன்னா எல்லாத்துலேயும் வந்து ஹேர் பின்ஸு, அந்த குட்டி குட்டி இன்விசிபிள் பின்ஸு, ஹேர் பேண்ட்ஸ், ரப்பர் பேண்ட்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருப்பேன். பட் இப்போ வந்து ஆஃப்டர் பிபி நான் வந்து மேக்கப் பண்ணுற ஐடியாவில் இல்லை, ஐ மீன் பிரைட்ஸ்க்கு வந்து மேக்கப் பண்ணி விடுற ஐடியாவில் இல்லை. அதனால நான் என்ன பண்ணேன், சரி இப்போதைக்கு இது சும்மா தானே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த எல்லா ரப்பர் பேண்ட்ஸையும் கிளியர் பண்ணிட்டு கம்மல்ஸ் வந்து இதில் அடுக்கி வச்சிருக்கேன். இதில் இருக்க கம்மல்ஸ் வந்து நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நினைக்கிற, ஏதாவது பெரிய நல்லா ட்ரெஸ் பண்ணும்போது மட்டும் போடலாம்னு நினைக்கிற கம்மல்ஸ் மட்டும்தான் இதில் வச்சிருக்கேன். இதில் நிறைய கம்மல்ஸ் வந்து எனக்கு பிக் பாஸ்க்காக மேட் ஃபார் ஹர்ஸ்ன்ற பேஜ்லேருந்து கொடுத்த கம்மல்ஸ் வந்து அதை ஃபஸ்ட் நான் காட்டிடுறேன். இதில் வந்து நான் பிக் பாஸில் போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கம்மல், நல்லா லென்த்தியாக வரும். இதை போட்டால் வந்து ஜுவல் அதாவது செயினே தேவை கிடையாது. அண்ட் இதே மாதிரி ஒரு ரெப்ளிக்கா வந்து ரெட் கலர் ஸ்டோன் வச்சு இன்னொன்று இருக்குது. இது வந்து சேம் ரெப்ளிக்கா ரெட் கலர் ஸ்டோன் வச்சுருக்கோம். இது வந்து பார்க்கவே அழகாக இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும், அந்த கல்லெல்லாம் கூட நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அதனால் அது வந்து இந்த கம்மலை நான் இதுக்குள்ளே வச்சுருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஆனந்த விகடனோட அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நான் 2 வருஷம் நான் பண்ணேன். அதில் ஃபஸ்ட்டு வருஷம் காக வந்து ஜுவல் வாங்கலாம்னு சொல்லிட்டு பாரிஸ் கார்னர் போனேன். அப்போ இது வாங்கினேன். அந்த பானிபூரியெலாம் விற்பாங்கள்ல அந்த பாரிஸ் கார்னர் போலீஸ் பூத் பக்கத்தில், அப்போ வந்து கடையெல்லாம் மூடிட்டாங்க, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. லாஸ்ட் ஒரே ஒரு கடை திறந்துருந்தது. அப்போ இந்த கம்மல் கேட்ட 400 ருபீஸ் சொன்னாங்க. நான் நினச்சேன் இது 400க்கு வந்து வர்த்தான்னு தெரியலன்னு சொல்லிட்டு நான் மற்ற கடையெல்லாம் போனேன். பார்த்தா எங்கேயுமே எனக்கு ஒரு நல்ல கம்மல் அந்த சாரிக்கு ஏற்ற மாதிரி கம்மல் கிடைக்கல. திரும்பியும் அந்த கடைக்கே போயிட்டு நான் வந்து பரவாயில்ல கொடுங்கன்னு சொல்லிட்டு நைட்டு போய் வாங்கினேன் கடையெல்லாம் மூடுற டைமில். ஸோ அதான் வந்து இந்த கம்மல். இது ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் வந்து நான் போட்டிருப்பேன். இது போட்டாலும் செயினே தேவையில்லை. அதான் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்டேட்மெண்ட்னா நல்ல பார்வையாக இருக்கிற ஏதாவது ஒன்று போட்டால் இன்னொன்று வந்து சின்னதாக போடணும். லைக் பெரிய செயின் போட்டுட்டிங்கன்னா கம்மல் சின்னதாக போடணும், பெரிய கம்மல் போட்டிங்கன்னா செயின் சின்னதாக போடணும். எல்லாமே கிராண்ட் கிராண்டாக வந்து போட்டால் அது வந்து ஒரு ஸ்டைலிஷாக இருக்காது, ஃபேஷனபிளாக இருக்காது. கல்யாணத்துக்கு வேணால், உங்கள் கல்யாணத்துக்கு வேணால் அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இதுவும் எனக்கு வந்து பிக் பாஸ்க்காக கொடுத்த கம்மல் தான். எதுவுமே எனக்கு ஜுவல்லரியில் பெருசாக இஷ்டமே கிடையாது. ஸோ நான் ஜுவல்லரிலாம் ரொம்ப வந்து காசு கொடுத்துலாம் வாங்க மாட்டேன். இந்த மாதிரி எனக்கு வந்து வந்தால் தான் உண்டு. ஸோ இதுவும் எனக்கு வந்து பிடிச்சது. இதுவும் நான் ஒரு வாரம் வந்து போட்டிருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த கம்மல். இந்த கம்மல் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து வந்து கிஃப்ட் பண்ணாங்க. இந்த கம்மல் எனக்கு ரொம்ப பிடிச்ச கம்மல். நியூஸ்க்குலாம் வந்து நான் இதை போட்டிருக்கேன். இது வந்து எல்லா ட்ரெஸ்க்கும் சூட் ஆகும், பிகாஸ் நல்ல ஒரு காப்பர் கலரில் இருக்கனால எல்லா ட்ரெஸ்க்கும் சூட் ஆகும், நல்ல பெருசாக இருக்கும். இதை போட்டால் செயின் போடவே கூடாது ஆக்சுவலி. இதை மட்டும்தான் எல்லாரும் பார்க்குற மாதிரி வந்து இருப்போம். அண்ட் அந்த கேர்ள் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக வந்து இந்த கல் ஒன்னே ஒன்று விழுந்துருச்சு, அதுக்காக கல் தனியாக அனுப்பி அதில் கம் போட்டு எனக்கு திரும்பியும் கொரியர் பண்ணாங்க. கல் விழுந்துருச்சுன்னா ஒட்டிக்கோங்கக்கான்னு சொல்லிட்டு. இது வந்து வைக்கிறதுக்கு இங்கே வந்து இடம் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒன்று வச்சா இன்னொன்று வைக்க முடியல. ஸோ நான் வந்து இதில் ஒன்றும் ரிவர்ஸில் இதில் ஒன்றும் வச்சுருக்கேன், ரெண்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இந்த கம்மல். இது ஒரு நார்மலான ஒரு இடத்துல வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். அந்த கடைக்காரர் வந்து எப்போ பார்த்தாலும் என்ன அனுராதா மேம், அனுராதா மேம் அப்படின்னு கூப்பிடுவார். நான் நியூஸில் இருக்கும்போது உங்களை நியூஸில் பார்ப்பேன், அனுராதா மேம். நான் அனுராதா கிடையாது, நான் அனிதான்னு சொல்வேன். நான் எத்தனை வாட்டி அந்த கடைக்கு போனாலும் அவர் வந்து என்ன அனுராதா தான் ஞாபகம் வச்சுப்பார். இது வந்து ஒரு நார்மல் பெட்டி கடை மாதிரி தான் அவர் வச்சிருப்பார். ஆனால் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து சூப்பராக வச்சிருப்பார். இந்த மாதிரி தான் நான் வாங்கிட்டு வந்து அந்த கொரோனா டைம் நியூஸ் டைம்லலாம் வந்து இந்த மாதிரி தான் வாங்கி போடுவேன். ரொம்ப இது நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கம்மல் இது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கம்மல் வந்து எனக்கு ஒரு ஜுவல்லரி செட்டோட வந்த கம்மல். இதுலேயே வந்து மாட்டல் இருக்கு. இதுவும் எனக்கு இன்ஸ்டாகிராமில் கிஃப்ட் பண்ண கம்மல் தான். இது வந்து வித் மாட்டலோட வரும். இந்த மாட்டலை வந்து கழட்ட முடியாது. வீட்டிலேயே சும்மா பிரைடல் மேக்கப் ப்ராக்டிஸ் பண்ணனா என்னோட தங்கச்சிக்கெலாம் போட்டு பார்ப்பேன். அப்போ வந்து நான் இந்த மாதிரி போட்டுருவேன். ஸோ ரொம்ப பெரிய இது மாதிரி தெரியாது, மேலேயும் போடலாம், சைட்லேயும் போடலாம், எங்கே வேணால் போடலாம். ஸோ இதையும் வந்து நான் இதுக்குள்ளே வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து எனக்கு பிக் பாஸ்க்கு கொடுத்த மோதிரம். சேனல் கொடுக்கல, எனக்கு ஒரு ஜுவல்லரி ஷாப்லேருந்து எனக்கு இது வந்து ஸ்பான்சர் பண்ணாங்க ஃபுல்லாக. அண்ட் இது வந்து ஒரு ஃப்ரெண்டு, ஜுலேஹான்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு. அவங்க வந்து நான் நியூஸ் படிக்கும்போது எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறைய நியூஸ் ரீடர்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால அவங்களாம் வந்து பேசுவாங்க அப்படின்னு நாங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். அப்போ வந்து அவங்க அண்ணா யாரோ சவுதியில் இருக்காங்கன்னு சொன்னாங்க. அவங்க வரும்போது எனக்காக ஒரு ரிங்கு வாங்கிட்டு வர சொல்லி எனக்கு வந்து இதை கிஃப்ட் பண்ணாங்க. அவங்க ஸ்டோன்ஸ்லாம் வச்சு ஃபஸ்ட்டு
ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது செம்மையாக இருந்தது, கொஞ்சம் பாலிஷ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த கமல் வந்து நான் மூணாரில் கூட போட்டிருப்பேன், ஒரு பூ இருக்கும்ல அந்த பூ மாதிரியே இருக்குதுன்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன். இது வந்து என்னோட நாத்தனாரோட கமல், சுட்டுட்டேன். பட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் நானே வச்சுருக்கேன், கேட்டாங்கன்னா கொடுத்துருவேன். இது வந்து ஒரு இந்த சில்வர் ஜுவல்லரி மாதிரி மெரூன் கலரில் கல் இருக்கு இல்லையா, இதே மாதிரி பர்பிளில் கல், க்ரீனில் கல், நிறைய இதில் வந்து கல் வச்சு வச்சு கொடுத்தாங்க. பட் அதெல்லாம் ஒரு பாக்ஸில் வச்சு என்னோட அம்மா வீட்டில் வந்து வச்சிட்டேன்னு நினைக்கிறேன், அதனால் நான் மிஸ் பண்ணிட்டேன். அங்கே போனேன்னா நான் உங்களுக்கு இன்ஸ்டாவில் காட்டுறேன். இந்த மாதிரி நிறைய கலர்ஸில் வந்து எனக்கு கொடுத்தாங்க. ஸோ ஒவ்வொரு ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் வந்து போட்டுப்பேன். அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த கம்மல், இந்த கம்மல் வந்து ஒரு செயினோட வரும், அந்த செயினும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து என்னோட போன வருஷ பர்த்டேக்கும் லாஸ்ட் இயர் பர்த்டே தான். அப்போ வந்து என்னோட ஃபாலோவர் ஒருத்தர் துபாயில் இருக்காரு. அவர் என்ன பண்ணார்னா, நான் வந்து ஏதாவது சாரீ வாங்குறேன், ஜுவல்லரி வாங்குறேன்னா அந்த பேஜை டேக் பண்ணல, அதில் ஒரு பேஜை வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அனிதாக்கு அனுப்புனீங்கல்ல, எனக்காக அனிதாக்கு வந்து நீங்கள் ஒரு ஜுவல்லரி வாங்கி அனுப்புறீங்களான்னு அவங்க கிட்ட கேட்டு துபாயிலிருந்தே சொல்லி அவங்களுக்கு பே பண்ணி அவங்கள ஜுவல்லரி சாரீலாம் வாங்க வச்சு எனக்கு வந்து கிஃப்ட் பண்ணாரு. அதை வந்து நான் ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன், என்னோட ஃபாலோவர்ஸ் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க பர்த்டேக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன். அதில் வந்து இந்த கம்மல் இருக்கும். அவர் வந்து இந்த கம்மலை சென்னையில் சொல்லி எனக்கு வந்து வாங்கி அனுப்புனார். இதில் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி பதிச்சிருக்கும் இதில். அண்ட் நான் வந்து இந்த அல்வா பண்ண அந்த கல்யாண பூசணிக்கு அல்வா பண்ணும்போது இந்த கம்மல் தான் போட்டிருந்தேன் அந்த வீடியோவில். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இது ஒரு சூப்பரான கம்மல், இதுலேயும் வந்து மகாலட்சுமி இருக்கும், ஃபுல்லாக ரெட் ஸ்டோன்ஸ் வச்சுருக்கும் அந்த கம்மல். இந்த கம்மல் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு செயினோடு வந்தது, அந்த செயினும் சூப்பராக இருக்கும். அதை வந்து நான் நியூஸ்க்கு ஒரு வாட்டி போட்டிருந்தேன், அதை டேக் பண்ணியிருந்தேன், செம்ம ஹிட்டாக போச்சு அந்த டைமில். அது பயங்கர நிறைய பேர் அந்த சேனலில் அந்த பேஜை பயங்கரமாக ஃபாலோ பண்ணாங்க. அந்த கேர்ள் கூட மெசேஜ் பண்ணியிருந்தாங்க தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோ சூப்பராக இருந்தது, அதனால் நடந்தது. அண்ட் இதுவும் எனக்கு பிக் பாஸில் வந்து மேட் ஃபோர் ஹர்ஸ்ன்ற பேஜ்லேருந்து கொடுத்தது தான். இது வந்து செயினோடே கொடுத்தாங்க, எல்லாம் பேர பேராக கொடுத்தாங்க. அந்த செயின் எல்லாம் வந்து வீட்டில் இருக்கு வேறு ஒரு பாக்ஸில், மிஸ் பண்ணிட்டேன் அந்த பாக்ஸை. நான் வீட்டில் கம்மல் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸ்டோனு க்ரீன் அண்ட் ரெட்டில் இருக்குது, ப்ளஸ் ஒயிட்டில் இருக்குது, கீழே பேர்ல்ஸ் இருக்குது. போட்டாலே நல்ல ஒரு க்யூட்டாக இருக்கும். லைக் செயின் பெருசாக போடுறோன்னா இந்த மாதிரி குட்டி கம்மல் போட்டோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச கம்மல் இது. அந்த ஸ்டோனோட குவாலிட்டியே எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், அதனால இதெல்லாம் பத்திரப்படுத்தி இந்த டப்பாவில் வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து ஒரு சிம்பிளான ஃபுல் ஒயிட் ஸ்டோன் வச்ச ஒரு ஸ்டட்டு. ரொம்ப சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து இதை போட்டுப்பேன். அண்ட் இதே பாக்ஸில் இது வந்து வித் செயினோட இருக்குது, செயின் நான் உங்களுக்கு காட்டுறேன். காட்டும் போது திரும்பி இந்த கம்மலை காட்டுறேன். இதே மாதிரி தான் இந்த செயினும் இருக்கும் பார்க்குறதுக்கு. ரெட் கலர் ட்ரெஸ் ஏதாவது போட்டோன்னா நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம், ரெட் ட்ரெஸ்க்கு சூப்பராக இருக்கும். இதையும் நான் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன் பிபியில், நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த கம்மல் பார்த்தீங்கன்னா க்யூட்டாக இருக்கும், டான்ஸிங் கம்மல் இது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும், அடியில் அந்த பொண்ணோட கால் இருக்கும், பேலே டான்ஸ் ஆடுற மாதிரியே இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ நல்ல க்யூட்டாக இருக்கும் போட்டால். இது வரைக்கும் நான் இதை போட்டதில் அப்படியே பத்திரமா வச்சுருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு சிம்பிளான ஒயிட் கலரில் இருக்கிற ஒரு தொங்கட்டான் கம்மல். இந்த கம்மல் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ஜுவல்லரி செட்டோட வந்தது. அந்த செட்டு வந்து எங்கேயோ வீட்டில், அம்மா வீட்டில் தான் எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு. இதுலேயும் மகாலட்சுமி பதிச்சிருக்கோம். இது வந்து ஒரு நார்மலான ஒரு கம்மல் தான். இந்த கம்மலுக்கு வந்து ஒரு செயினும் மேட்ச் இருக்குது, அதோடு வந்தது. இதுவும் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் தான் வந்தது. ஓகே, இந்த பாக்ஸ் வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ வந்து இப்போ தான் இதை அரேஞ்ச் பண்ணேன், இது ஓவர். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்கிட்ட கல் வச்ச மூணு செயின் இருக்குது. நிறைய செயின் இருந்தது, எல்லாம் அம்மா வீட்டில் இருக்குது. அந்த மூணு செயின் மட்டும் இப்போ நான் காட்டுறேன். அந்த செயினை நான் எப்படி சேவ் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். அதாவது ஓப்பன் பண்ணால் இங்கே ஒரு செயின் வரும், அப்புறம் இதை எடுத்துகிட்டு திரும்பி ஓப்பன் பண்ணால் இங்கே ஒரு செயின் வரும், திரும்பி எடுத்துகிட்டு திரும்பி ஓப்பன் பண்ணால் இங்கே. ஸோ ஒவ்வொரு செயினும் வந்து மிக்ஸ் ஆகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்பி எப்படி க்ளோஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். ஒரு செயின் வச்சுட்டு மூடிட்டு திரும்பி இன்னொரு செயின் வச்சுட்டு திரும்ப இன்னொரு செயின் வச்சுட்டு மூடிட்டு திரும்ப இன்னொரு செயின் வச்சுட்டு இதை வந்து இப்படி க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணி அப்படியே பாக்ஸில் வச்சிடணும். ஸோ ஒவ்வொரு செயினாக காட்டுறேன். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு செயின். இந்த செயினுக்கு கம்மலும் இருக்குது, மேட்சிங் கம்மல் இருக்குது. அதெல்லாம் வீட்டில் சொன்னேன் இல்லையா, அந்த பாக்ஸ்க்குள்ளே மாட்டிக்கிச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த செயின். இதில் வந்து நீட்டாக இல்லாமல் சைடு சைடுக்கு கொடுத்துருப்பாங்க, ட்ரெயின் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அண்ட் அங்கங்கே வந்து அந்த டாலர்ஸ் மாதிரி பதிச்சிருப்பாங்க. எனக்கு இதுவும் வந்து ஃபேவரட்டானது, ரூபீஸ் போட்ட மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இது பயங்கர ஹிட்டான ஒரு செயின், தேர்ட் ஒன் நான் காட்டுறது. இது வந்து என்னோடய ஆனிவர்சரிக்காக நான் ஒரு நாள் போட்டிருந்தேன் இந்த செயினை. எல்லாருக்கும் பிடிச்சி எல்லோரும் கேட்டாங்க இது எங்கே வாங்கினீங்கன்னு. லைட்டு பிங்க் இருக்கக்கூடிய, இதெல்லாம் வந்து டார்க்கான ரெட் மாதிரி இருக்கும், இது கொஞ்சம் லைட்டு பிங்க்காக இருக்கும், சூப்பராக இருக்கும் போட்டால். எனக்கு வந்து இது மூணுமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச செயின்ஸு. இது மூணுமே ஸ்டோனுன்றனால நான் இந்த மாதிரி ஒரு இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன், பபிள் ராப்பில். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாக்ஸு. இந்த பாக்ஸே எனக்கு வந்து பிபிக்காக கொடுத்து அவங்களே கொடுத்த பாக்ஸ் தான். இது வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் இருந்து வந்த ஒரு செயின்.
இதுக்கு கம்மலும் இருக்கு மேட்சிங்கா. இந்த கம்மல் நான் எங்க வச்சேன் ஞாபகம் இல்லை, எதையாவது வச்சிருப்பேன். ஓகே, அந்த கம்மல் எங்க வச்சேன் ஞாபகம் இல்லை. அண்டு இது ஒரு செயின், இதுக்கு நான் கம்மல் காட்டினேன் உங்களுக்கு ஆல்ரெடி. அண்ட் இந்த செயின் வந்து ஜஸ்ட் 100 ருபீஸ், சும்மா நான் வந்து வாங்கினேன். இந்த கம்மல் இந்த செயின் வந்து ரொம்பலாம் வளையாது, கல் மாதிரி தான் இருக்கும். பட் ஜஸ்ட் 100 ருபீஸ் தான், சும்மா வாங்கின ஒரு செயின் இது. இந்த செயினோட கம்மல் வந்து இது. அண்ட் இது ஒரு ரிங் கம்மல், நார்மலான ஒரு ரிங் கம்மல். இதெல்லாம் நான் யூஸே பண்ணதில்லை ரொம்ப. அண்ட் இதெல்லாம் வந்து ரொம்ப ஓல்டான ஒரு இது, இதெல்லாம் நான் இனிமேல் தான் பாலிஷ் பண்ணணும். ரொம்ப ஓல்டானது, சும்மா நம்ம விலாகில் வேணால் போட்டுக்கலாம். அண்ட் சும்மா ஒரு ரெண்டு மாடல் இருக்குது நார்மலாக, எந்த ஒரு சிம்பிளான செயின். ஸோ இது எல்லாமே. நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸு, இதில் வந்து நான் சொன்னேன்ல, நான் சொன்னதில் ரெண்டு செயின் வந்து இதில் இருக்குது. இது ரெண்டு மட்டும் கல் போயிடும்னு சொல்லிட்டு இதில் வச்சுருக்கேன். ஒன்று வந்து கல் போயிடும்னு வச்சுருக்கேன், ஒன்று வந்து சிக்கிக்கும்னு சொல்லிட்டு இந்த இதில் வச்சுருக்கேன். ஒரு செயின் வந்து இது, செம்மையாக இருக்கும். இதுக்கு ஒரு கம்மல் கூட இருக்குது, அது வந்து நான் சொன்னேன்ல வீட்டில் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ்க்குள்ளே மாட்டிக்கிச்சு. இப்படி இருந்து சூப்பராக இருக்கும் இந்த செயின். பட் இது வந்து நான் பிபி ஹவுஸில் போடலை, இது எனக்கு அந்த மாதிரி ட்ரெஸ் அமையலை, ஸோ போடலை. நானும் பிபியில் புடவை அனுப்புவாங்க அனுப்புவாங்கன்னு வெயிட் பண்ணுவேன். ஒவ்வொரு முறையும் கேமராவில் சொல்லுவேன் எனக்கு சாரீ அனுப்புங்க அனுப்புங்கன்னு. எனக்கு வந்து அவங்க கன்வே பண்ணாங்களே என்னன்னு தெரில, அது எனக்கு வரவே இல்லை சாரீ, அதனால் போடலை. இதுவுமே ஒரு சூப்பரான செயின். இதுக்கான கம்மல் வந்து நான் காட்டுறேன், ஆல்ரெடி காட்டினது தான். இதுதான் இதுக்கான கம்மல். இது ஃபுல்லாக ஒரு செட்டாக எனக்கு வந்துச்சு, இன்ஸ்டாகிராம்லேருந்து எனக்கு கிஃப்டாக வந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாக்ஸ்லேருந்து நம்ம இது பார்க்கலாம். இது வந்து எனக்கு ஒரு செட்டாக வந்தது. இது வந்து நெக்லஸ்ஸு, இதை மாதிரியே நீட்டாக ஒரு ஆரம், இதே டிசைனில் ஒரு பெரிய ஆரம். இது கேரளா மாடல், அரும்பு மாடலு, நீட்டாக ஒரு ஆரம், இதே மாதிரி ஒரு கம்மல் செட்டு அப்படி வந்துச்சு. பட் வந்து இது வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆகுது, ஒரு 8 மாதம் கிட்ட ஆகுது, 8 மாதம் கூட இல்லை, 1 இயர் மேலே இருக்கும் இது எனக்கு கிஃப்டாக வந்து. ஸோ அதை நான் தொலைச்சிட்டேன் பேசிக்லி. எனக்கு வீடெல்லாம் வேறு நடுவில் நாங்கள் மாற்றிட்டோம், அதனால் நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். பட் சூப்பராக இருக்கும் இது. ஒன்றே பார்த்திங்கன்னா பல பலன்னு ஒரு மாதிரி மின்னும் பார்த்தீங்கன்னா, கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மின்னும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பெரிய ஆரம், இது வந்து ரீசெண்டாக ஒரு கல்யாணத்துக்கு நான் போகிற மாதிரி வெட்டிங் கெஸ்ட் மேக்கப்னு ஒன்று பண்ணியிருந்தேன்ல ஒரு வீடியோ ரீசெண்டாக, மெரூன் கலர் ட்ரெஸ் போட்டு. அப்போ நான் இந்த செயின் தான் போட்டிருந்தேன், ஆரம் மாதிரி. சூப்பராக இருக்கும் இது. இதுக்கும் வந்து ஒரு சின்ன நெக்லஸும் இதே மாதிரி ஒரு நெக்லஸ் வரும். இதுக்கும் கம்மல் இருக்குது, நான் அதெல்லாம் தொலைச்சிட்டேன். இதெல்லாம் எனக்கு சேவ் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் இல்லை அப்போது, அதெல்லாம் தொலைச்சிட்டேன். இது வந்து எனக்கு செட்டாக வந்தது, இதெல்லாம் சும்மா ரேண்டம் வளையல்ஸ். இது வந்து எனக்கு செட்டாக வந்தது. இது மட்டும் இந்த கார்னர் நான் உடைச்சிட்டேன், அது எப்படி சேர்க்குறதுன்னு எனக்கு தெரில. இது ஆரம்பிச்சு இது ஃபுல்லாக பிரைடல் செட் மாதிரி வந்துச்சு எனக்கு. இது எனக்கு இன்ஸ்டாலேருந்து கிஃப்டாக தான் வந்தது. இதுக்கு வந்து ஒட்டியானம், எவ்ரி திங் அண்ட் வங்கி, வளையல் தவிர எல்லாமே இதில் வந்து இருந்துச்சு. இதுவும் இந்த பேக் சைடு உடச்சிட்டேன், அப்புறம் இந்த செயினில் வந்து இந்த சைடு உடச்சிட்டேன். அதை ஏதாவது பண்ணணும், என்ன பண்ணணும்னு தெரில. இது வந்து ஒரு செட் வச்சுருக்கேன், இதுவும் எனக்கு கிஃப்டாக வந்தது. பட் நான் என்ன பேஜ்னு மறந்துட்டேன்னா, ரொம்ப நாள் ஆச்சு. ஓகே, எல்லாத்தையும் அப்படியே அரேஞ்ச் பண்ணிடலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட்டாக இந்த பழசான ஒரு பழையப்பட்ட ஒரு டப்பா. இந்த டப்பாவே பார்த்தீங்கனாலே இது ரொம்ப ஓல்டாக இருக்கும். இதுக்குள்ளே வந்து ரொம்ப பழைய கம்மல்ஸ்லாம் வந்து எது பேராக இருக்கோ அதை மட்டும் வச்சுருக்கேன். இது வந்து இது ஒரு கம்மல், நான் இந்த செயின் காட்டினேன் இல்லையா, இதோட கம்மல் இது, இப்படி பேராக வந்தது. இது வந்து நான் சிக்கிம் போனும்போது வாங்கின ஒரு சூப்பரான செயினை வித்து கம்மல். அந்த செயினே பார்க்க அப்படியே படா படாவாக சூப்பராக இருக்கும். அதெல்லாம் நான் எங்கேயோ ஒரு பேக்கில் போட்டு வச்சுருந்தேன், அது எங்கனே தெரில. இப்போ வந்து ஒன்று தொலைஞ்சிருச்சு, ஒன்றே ஒன்று தான் இருக்குது, அதுவும் கலர் கொஞ்சம் மாறி இருக்குது. பட் இருந்தாலும் நான் வந்து அவ்வளோ தூரம் ஆல்மோஸ்ட் சைனா வரைக்கும் பார்டர் வரைக்கும் போகும்போது இது வாங்கினேன். அப்போ அந்த ஞாபகார்த்தமாக இருக்கட்டும்னு இந்த ஒன்றை மட்டும் எடுத்து நான் வச்சுருக்கேன் அங்கே நம்ம போயிட்டு வந்ததுனால. வேறு ஒன்றும் இல்லை, இதோட பேர் தொலைஞ்சிருச்சு. அண்ட் இது வந்து ஒரு சில்க் த்ரெட் கம்மல், நடுவில் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு, யாரை பார்த்தாலும் சில்க் த்ரெட் கம்மல் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கம்மல் இது. இது வந்து எனக்கு கிஃப்டாக வந்த கம்மல். அப்புறம் இது வந்து எனக்கு பிபியில் கொடுத்த கம்மல், பட் நான் போடல. இந்த மாதிரி ரொம்ப கலர்ஃபுல்லாக எனக்கு பிடிக்காது போட, அதனால சும்மா அப்படி வச்சுருப்பேன். யாராவது குட்டீஸ் வீட்டுக்கு வந்தாங்கன்னா போகும்போது கொடுத்து அனுப்பிச்சிடுவேன். இதுவும் எனக்கு கிஃப்டாக வந்த கம்மல். இது வந்து நான் தான் வாங்கினேன், பட் கலர் ரொம்ப மாறிடுச்சு, ஆக்சிடைஸ்டாக வாங்கினேன், பட் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இது எனக்கு பிபியில் வந்த கம்மல், பட் நான் யூஸ் பண்ணலை. இது வந்து ஒரு சூப்பர் செயினோட வந்த கம்மல், இந்த செயின் மாதிரியே தான், இந்த கம்மல் மாதிரியே தான் அந்த செயின் இருக்கும். பட் அந்த செயினை நான் மிஸ் பண்ணிட்டேன். அண்ட் இதுவும் வந்து ஒரு செயினோட வந்த கம்மல், இதுவும் எனக்கு வந்து கிஃப்டாக தான் வந்தது. இதில் எதுவுமே வந்து பே பண்ணி வாங்கினது ரொம்ப கம்மி, பிகாஸ் நான் வந்து ரொம்ப ஜுவல்லரி போட மாட்டேன். இது மட்டும்தான் நான் வந்து வாங்கினது, மேக்ஸ் கடையில் வந்து வாங்கினது. குட்டி குட்டியாக இருந்தால் இப்படி தான் எனக்கு பிடிக்கும், இந்த மாதிரி தான் எனக்கு பிடிக்கும். இது நான் மேக்ஸில் வாங்கினது. இது மாதிரி சின்ன சின்ன கம்மல்ஸ் போட தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இல்லை கம்மலே போடாமல் இருப்பேன். இது ரெண்டும் வந்து நான் மேக்ஸில் வாங்கினது.
இந்த மாதிரி தான் டைப்ஸ் தான் நான் எப்பவுமே போடுவேன். ஸோ நான் மோஸ்ட்லி ஜுவல்லரியில் வந்து இன்ட்ரெஸ்டே காட்ட மாட்டேன். இதெல்லாம் எனக்கு தானாக நிறைய நண்பிகள் நிறைய தோழிகள் இன்ஸ்டாகிராமில் ஆசை ஆசையாய் அனுப்புனது. அண்ட் இந்த டப்பாவில் இருக்கிறது வந்து தொலைஞ்சு போனது. எதெல்லாம் ஒன்றே ஒன்று இருக்குது, ஒன்றே ஒன்று தொலைஞ்சிருக்கோ அதெல்லாம் இருக்குது. ஏன் ஒன்றே ஒன்று இருக்கிறதெல்லாம் வச்சுருக்கீங்கன்னு கேட்கலாம். ஒன்று இங்கே இருக்கும் ரொம்ப நல்ல கமல், இதெல்லாம் பிக் பாஸில் போட்ட கமல் தான். இன்னொன்று வந்து இருக்காது, பார்த்தா எங்கேயோ ஒரு நாள் என்றைக்கோ ஒரு நாள் எங்கேயோ கிடைக்கும். அப்போ வந்து மிஸ் பண்ணிட்டோமே நினைக்கூடாது இல்லையா? ஸோ அப்போ எடுத்து இதுக்குள்ளே போட்டுருவேன். அதனால் இந்த ஒத்த கமல்ஸ் மட்டும் இதுக்குள்ளே வச்சுருக்கேன். அவ்வளோதான் என்னோட ஜுவல்லரி கலெக்ஷன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஆல்ரெடி இந்த வீடியோ ரொம்ப நேரம் போயிடுச்சு, பட் போர் அடிச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பாய்.